தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை வானிலை அறிக்கையாக இதை பதிவு செய்கிறேன். அதாவது நேற்று நாம் அறிவித்த மதியம் வானிலை அறிக்கை தினமும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் கூறிய இடங்களில் கூறியது போல் நல்ல மழை பதிவானது. இந்த நிலையில் தற்போது தென் தமிழகத்தில் பெய்த மழையானது சற்று விலகி சென்று கேரளா அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து கொண்டே இருக்கிறது. கேரளாவோ அதில் மற்றும் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மற்றும் மதுரையோட மதுரை அங்க டெல்டா மாவட்டங்கள் ஒட்டியுள்ள புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழையும், டெல்டா மாவட்டங்கள் ஒரு புது புது பாண்டிச்சேரி பகுதிகள் பாண்டிச்சேரிக்கும் கீழ்ப்பகுதிகள் அங்கு கனமழையும், மற்றும் பெங்களூரு அதனை ஒட்டியுள்ள மைசூரு மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகள் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. தற்போது இந்த மழையானது இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்கும்? இப்போ மதுரையில் கனமழை, மதுரை மற்றும் புதுக்கோட்டை பகுதியில் பெய்கிற கனமழையானது எங்கு நகரும்? மற்றும் 24 மணி நேரம் மழை எப்படி இருக்கும்? இன்னும் தமிழகத்திற்கு வரக்கூடிய இந்த ஒரு நாட்கள் மற்றும் நாளை எப்படி இருக்கும்னு முதல்ல விரிவாக பார்க்கலாம். அதாவது இப்போ பெய்யக்கூடிய மழையானது தமிழகத்துடைய நிலப்பகுதியில் பெய்யக்கூடிய மழையானது முதல்ல பெங்களூரில் மழை பெய்கிறது வந்து அப்படியே வட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வேலூர் உள்ளிட்ட பகுதியில் நகர வாய்ப்புள்ளது. இப்போ நம்ம தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் தென் தமிழகத்தில் உள்ள அந்த நம்ம தென் தமிழகத்தில் ஏற்கனவே மழை பெய்தது, தென் தமிழகத்தில் பெய்த மழை இப்போ தற்போது விலகி சென்று இருக்கிறது. அந்த மழையானது விலகி சென்று கேரளாவிற்கு கடல் பகுதிக்குள் நுழைந்து கடலில் இறங்கிறோம். ஆனால் இப்போது மதுரை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மழையானது தொடர்ந்து கீழாக நகர்ந்து ராமநாதபுரம் மற்றும் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் தேனி இப்படி வழியாக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல தானாக உங்களுக்கே புரியும். அதாவது இப்போ பெய்யக்கூடிய மழையானது புதுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து ராமநாதபுரத்துலேருந்து தூத்துக்குடி திருத்துக்குடி விருதுநகர் இந்த பகுதியை நோக்கி நகரும் என தெரிகிறது. வடக்கே செல்ல வாய்ப்பில்லை இந்த மேகக்கூட்டங்கள். இனி வரும் நாட்களில் அதாவது இப்போ இன்று ஒரு நாள் அந்த போது ஆங்காங்கே மழை பெய்தாலும் இரவிலும் நள்ளிரவிலும் அதிகாலை நேரங்களிலும் இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கும். தற்போது இந்த நம் ஆய்வு முடிவின்படி இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கும் என தெரிகிறது. அதாவது எங்கன்னா கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையான, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் விருதுநகர் அதனை ஒட்டியுள்ள சிவகிரி மலைத்தொடர் இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பதிவாகி உள்ளது. அதே நேரம் தமிழகத்தில் இன்று பல பகுதிகளில் நல்ல கனமழை பதிவாகி உள்ளது. மதியம் மற்றும் 2-3 மணி நேரங்கள் நல்ல மழை, இப்போது கூட பல பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. ஆனால் வெதர் ரேடாரில் காட்டியதுபடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தகவல் கிடைச்சபடி தமிழகத்தில் நேற்று என்னிடம் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டவர்கள், சார் மழை பெய்யலை, நீங்கள் சொன்னீங்க மழை பெய்யலை அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி சார் மழை வந்துருச்சுங்கிறாங்க. நான் நேற்று அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, பொறுத்திருங்கள், இன்றைக்கி பெய்யலைன்னா நாளைக்கு சேர்த்து வச்சு பெய்யும், உங்கள் பகுதி எந்த பகுதி காற்று பகுதியாக அந்த எல்லா பகுதியும் விசாரித்து கடைசியில் இந்த பகுதிக்கு இன்று மழை பெய்யும் அப்படின்னு அறிவித்த பகுதிகளில் அறிவித்த இடங்களில் நல்ல கனமழை இப்படி அமையும். இனி வரும் நாட்களில் காலை மாலை இரண்டு வேளையும் இரண்டு வானிலை அறிக்கை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சிறிது வேலை காரணமாக அறிக்கை போட முடியவில்லை. இருந்தாலும் இன்று முதலே 5:30 மணிக்கு இந்த ஆடியோ பதிவு செய்தாலும், 5:30 இந்த ஆடியோ பதிவு செய்தாலும் நாளை 5 மணி அளவில், அதாவது 5 மணி வாக்கில் ஒரு வானிலை அறிக்கை மதியம் சமர்ப்பிக்கிறேன். 3 மணிக்கு ஒரு வானிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து நமது வானிலை அறிக்கையை கேட்டுட்டு வாங்க. அதாவது இப்போ அந்த 2 மழையில் நாளைக்கு வந்து தென் தமிழ் முதல்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கடலோரத்தில் தொடங்கக்கூடிய மழை, தூத்துக்குடியில் இவ்வளவு நாளாக ஒதுக்கிய பகுதிகள், தூத்துக்குடியில் பெய்யாத இடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை பெய்த இடங்கள் என தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைக்கு நல்ல மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தூத்துக்குடியோட கிழக்கு மற்றும் உள்பகுதி, அதாவது இதுவரைக்கும் பெய்யவே இல்லை பாதி பகுதியில், தூத்துக்குடியில் பாதி இடங்களாக பெய்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் பாதி சரியான மழை கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் நாளை மழை எதிர்பார்க்கலாம். அதே நேரம் திருநெல்வேலி பகுதியில் அறவே இல்லை, ஓரிரு இடங்களில் கனமழை. திருநெல்வேலி மாவட்டத்தில் காவாசி இடங்களில் கனமழை மற்றும் பல இடங்களில் மிதமான மழை இந்த மாதிரி பதிவானாலும் பெரும்பாலான இடங்களில் திருநெல்வேலியில் மழை இல்லை, கன்னியாகுமரியில் அறவே இல்லை, ஓரிரு இடங்களாக பதிவாகி வருகிறது. இந்த மழையானது இனி எத்தனை நாள் இந்த மழையானது இப்போ தீவிரமடையலாம்? நாளை பெய்யாத இடங்கள் நாளை பெய்யும், அதாவது இன்று பெய்யாத இடங்களில் நாளை பெய்யும். அதே நேரம் விருதுநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர்
பெரும்பாலான இடங்களில் கனமழை. விருதுநகர் மாவட்டத்தில் முக்கால்வாசி இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. சில இடங்களில் மழை பதிவாக உள்ளது. அந்த இடத்திலும் நாளை மழை பெய்யக்கூடும். அதேபோல் ராமநாதபுரத்தில் இதுவரை பெய்யாத இடங்களில் நாளை நல்ல மழை பெய்யும். எப்படின்னா பெய்த இடங்கள் குளிர்விச்ச இடங்களில் மறுபடியும் மேக கூட்டங்கள் உருவாகி அங்கே நகராது. எங்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கோ அதை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இன்று இவ்வளோ நாளாக பெய்யாத இடங்கள் இல்லை நாளை நல்ல மழை இருக்கும். அதே நேரம் டெல்டா மாவட்டமும் அதே தான், உள் மாவட்டத்துக்கும் அதே தான். அதே நேரம் அந்த கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளுக்கெல்லாம் தற்போதைக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம். அங்கே இடையூறு இருக்கிறது, மழையை தடுக்கக்கூடிய ஒரு இடையூறு இருக்கிறது. அதனால் அந்த பகுதிகளில் தற்போது மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் மழை இருக்கிறது எப்போ, செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல மழை அங்கும் கிடைக்கும். அதாவது இப்போ எப்படி தென் தமிழகத்திற்கு, டெல்டா மாவட்டத்திற்கு, சென்னை திருவள்ளூருக்கு கூட, வடதமிழத்துக்கு கூட அவ்வளோ பெரிய மழை இல்லை. கனமழை ஓரிரு இடங்கள் மற்றும் பல இடங்களில் மிதமான மழை இப்படி தான் பதிவாகி வருகிறதே தவிர பரப்பளவுலேயும் நல்ல மழை இல்லை. ஆனால் செப்டம்பர் 4ஆம் தேதி பிறகு கர்நாடகா எல்லையோர மாவட்டத்திலும் மழை பெய்யும், காவேரி நீர்பிடிப்பு பகுதியிலும் மழை பெய்யும், தென் தமிழக பகுதியிலும் மழை பெய்யும், டெல்டா மாவட்டத்திலும் மழை பெய்யும், சென்னையிலையும் மழை பெய்யும், வட தமிழகத்திலையும் மழை பெய்யும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கனமழை இருக்கும். ஆனால் வரக்கூடிய செப்டம்பர் 4 அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நாட்களில் சார் மழை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதாவது அதுக்கும் முன்னாடி சொல்லணும்னா, அதாவது இப்போவே இன்னைக்கிலேருந்து கணக்கு பண்ணலாம், இன்னையிலேருந்து கணக்கு பண்ணுங்கள், இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் பகுதியில் பெஞ்சிரும் மழை. அதாவது எல்லா பகுதிக்கும் இல்லை, அந்த கிருஷ்ணகிரி அந்த வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் உள் மாவட்ட பகுதிகளில் உள்ள அந்த சேலத்துக்கும் அங்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, பெங்களூர் அதனை ஒட்டி உள்ள பகுதிகள் இல்லை ஓரளவுக்கு, அதாவது இப்போ சொன்னோன்னா மிதமான மழை அங்கங்கே பதிவாகும். ஆனால் அந்த பகுதி ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்குது. கவலைப்படுத்த விலை சேர்த்து வச்சு பெய்யும், கனமழையாக பெய்யும். ஆனால் தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான மழை அமைகிறது. செப்டம்பர் மாதம் ஒரு அருமையான மழையாக நம் நீண்ட காலத்திற்கு முன்னால் எப்போ நம்ம பகுதியில் தமிழக நிலப்பகுதியில் எப்போ வெப்பச்சலன மழை தொடங்கியதோ, எப்போ கோடை மழை தொடங்கியதோ அப்பயே அறிவித்தோம் செப்டம்பர் மாத வானிலை அறிக்கையாக. அதில் பாதி நேரலையாக கூட உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். நேரலையாக கேட்டவர்களுக்கு அது தெரிந்திருக்கும், எனது அறிக்கையை பார்த்து புரிந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். என்னவென்றால் நான் நீண்ட காலத்திற்கு முன்னாடி அந்த பகுதி, அதாவது செப்டம்பர் மாதம் அருமையான மழை இருக்கும், அதிலே சிஸ்டங்கள் பல இலங்கை அருகே வரும் என்று அன்றே குறிப்பிட்டிருந்தோம். அதுபடி எவ்வித மாற்றம் இல்லை. அதேபோல் ஆகஸ்ட் மற்றும் ஜூலை மாதம் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் அக்டோபர் மாதத்துக்குள் ஓரிரு, அதாவது ஒரு சிஸ்டம் பலமாக வரும். அக்கா அது எந்த பக்கம் போய் நகரும் என்பதை நான் உங்களுக்கு பின்னாடி அறிவிக்கிறேன் என்பதும் போன மாதத்துக்குரிய ஆடியோவில் பதிவு செய்துள்ளேன். மற்றும் அதற்கு முந்தின, அதாவது ஜூலை மாதம் மற்றும் ஜூன்ல கூட பதிவு செய்திருந்தேன். இதெல்லாம் போய் பாருங்கள். ஆனால் நம்ம சொன்ன இடங்களில் சொன்ன மாதிரி மழை பெய்யுது, சொன்ன இடங்களில் இந்த மாதிரி சிஸ்டம் வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரி வரும். ஆனால் என்ன, விவசாயிகள் பணிகளை கரெக்டாக செய்யுங்க, மற்றவங்களை போய் நாடாதீங்க, மற்றவங்களை போய் எதுவும் குத்தம் சொல்லாதீங்க, மற்றவங்க வானிலை அறிக்கை சொன்னால் அதை இது பண்ணாதீங்க. வானிலை அறிக்கை சொல்வார்களை பாராட்டுங்கள், ஊக்கப்படுத்துங்கள், அவர்களை வளரச் செய்யுங்கள், அவர்களை உதித்து தள்ளாதீர்கள். அதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வானிலை அறிக்கைக்குள் செல்லலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய மழையானது இன்னும், அதாவது கேரளா அதனை ஒட்டியுள்ள பகுதியை நோக்கி நகரம் என்ன சொல்லியாச்சு. ஆனால் அந்த மதுரையை ஒட்டியுள்ள பகுதியில் அந்த நம்ம சொன்ன இடங்கள், அதாவது புதுக்கோட்டை பகுதியில் பெய்யக்கூடிய மழையானது அப்படியே ராமநாதபுரத்துக்கு கீழே இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் உறுதி செய்யப்பட முடியவில்லை. உறுதி செய்த பிறகு நான் உங்களுக்கு இன்று மாலை இரவுக்குள் ஒரு அறிக்கையாக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு பலமான ஒரு சிஸ்டம் இருக்கும் அதுன்னு சொல்லிட்டோம். அந்த சிஸ்டம் வந்து எங்கு முதல்ல கரை கிடக்கும், எங்கு நகரும் என்பதை வரக்கூடிய நான், அதாவது இப்போ நான் உங்களுக்கு அறிவித்தால் மாற்றம், கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் வானிலையில். அதனால் தெரிந்து கொண்டே நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு குறைவாக இருப்பதன் காரணமாக தான் அந்த சிஸ்டம் எங்கு நகரும், எப்படி போவான, சிஸ்டம் உருவாகும், அது எங்கு நகரும் என்பதை நான் பின்னர் வரும் நாட்கள் இன்னும் ஒரு கூடிய விரைவில் ஒரு 4 நாட்களில் அறிவிக்கிறேன். ஆனால் நான் சொன்னபடி சொன்ன இடத்துல சிஸ்டம் உருவாகி இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட ஒடிசா அந்த பகுதியில் ஏகப்பட்ட சிஸ்டம் நகர்ந்துருக்குது, அதுவும் இப்போ உருவாகி கொண்டே இருக்கிறது. அதன்படி வரக்கூடிய செப்டம்பர் வாரத்தில் மினிமம் ஒரு 5 சிஸ்டமாவது இலங்கைக்கு அருகாமையில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காற்று நுழைவு ஆனது தமிழகம் முழுவதும் இருக்கும். இதனால் தமிழகத்தில் கனமழை இருக்கும். ஆனால் வெப்பச்சலன இடிமலையின் கூடிய காற்று சுழற்சியின் கூடிய இணைந்த மழையாக நாம் பார்க்கலாம். அதாவது வானிலை என்பது ஒரே மாதிரி தான் அமையும், அவர்களுக்கு ஒரு மாதிரியோ நம்மளுக்கு ஒரு மாதிரியோ அமையாது.
யார் வானிலை அறிக்கை சொன்னாலும் அது ஒரே மாதிரி இருக்கும்னு பல குற்றச்சாட்டுகள் வருது. அதாவது வானிலை அறிக்கை என்பது எனக்காக மாறாது, அவங்களுக்காக மாறாது. அவங்க சொல்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னா, நான் சொல்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னா, ஒரே வானிலை தான். அது அவங்க பார்க்குற விதமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் பார்க்குற விதமும் ஒரே மாதிரி இருக்கும். அதே செட்டிங்ஸ் தான் அமையும். வேறு மாதிரி சொன்னாலும் பிரச்சனை தான், சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அதுக்கு தான் எந்த மாற்றமும் இல்லாமல் சொன்ன அறிக்கை, அதாவது இப்போ எங்கே இருக்குதோ எங்கே மழை பெய்யுதோ அதை மட்டும் எடுத்து சொல்கிறோம். அதாவது விவசாய பணிகள் செய்கிறவங்க, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழகம், தென் தமிழகத்தில் ஏதாவது விவசாய பணி செய்யணும்னா ஒதுக்கி வைங்க. மதியத்துக்கு மேலே எந்த பணியும் செய்ய வேண்டாம். மதியத்துக்கு மேலே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை பார்த்துட்டு நீங்கள் விவசாயம் செய்யுங்க, அல்லது நம்ம அறிக்கையை கேளுங்க. ஏன்னா தென் தமிழக விவசாயிகள் பாதி பேர் இப்போ உழவு பணியில் இருக்கிறாங்க. உழவு பணியில் இருக்கிற காரணத்தினால், உழவு பணியில் இருக்கும்போது மழை இடையூறாக வந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும், அப்புறம் உழவு போடுவதில் தாமதம் ஏற்படும். அதனால் அந்த தென் தமிழக விவசாயிகள் உழவு பகுதியை இப்போதைக்கு நிறுத்தி வைங்கள், தற்போதைக்கு வேண்டாம், அடுத்த ஒரு வாரத்திற்கு பின்னர் நான் வரக்கூடிய நாட்களில் உழவு போடுங்கள் என்று அறிவிக்கும் போது உழவு போடுங்கள், தற்போதைக்கு வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நான் தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள், ஒட்டுமொத்த தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. கிட்டத்தட்ட நம்ம இன்னும் இப்போ கடக்க வேண்டிய பாதை ரொம்ப இருக்குது. அதாவது 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபரையும் தாண்டி போகணும். மற்றவர்களையும் கூட நம் முன்னாடி செல்லணும். நம்ம அறிக்கை சிறந்ததாக வரணும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அதை உங்கள் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. தயவுசெய்து யார் எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறோம், என்ன காரணம் என்னன்னே சொல்லாமல் டிஸ்லைக் பண்ணுறீங்க, அவங்களுக்கே தெரியல நம்ம எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறோன்னு. அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் டிஸ்லைக் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் லைக்கு கூட போட வேண்டாம், ஆடியோ மட்டும் கேட்டால் போதும். லைக்கு போடணும் விருப்பம் வந்தால் லைக்னும் போட்டுருங்க. அதாவது ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதான் டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. டிஸ்லைக் என்ன காரணம்னே புரியாமல் டிஸ்லைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் வேண்டுகோள் என்னன்னா, அதே நேரம் அதுக்கு தான் கமாண்ட்ஸ்கிஷன் கீழே இருக்கிற கமாண்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்காக தான். சரி, ஓகே நண்பர்களே, இன்று மாலை மதியம் இரவு நேரங்களில் உங்கள் பகுதிக்கு மழை வரும். உங்கள் ஏரியாவும் நினைக்கும், அதாவது தென் தமிழகம் மற்றும் வட மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்களை இப்போ இருக்கக்கூடிய மனமானது கடலில் இறங்கிவிடும் என தெரிகிறது. நன்றி. இரவுக்குள் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க நேரம் கிடைத்தால் சந்திக்கிறேன், அல்லது காலை 5 மணி அளவில் நமது வானிலை அறிக்கையை பார்ப்போம். நன்றி.